வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய். இப்போ நம்ம புது வீடியோ பார்க்க போகிறோம். என்ன புது வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்னு சொன்னேன்னே மூஞ்சில் ஒரு சந்தோஷம் தெரியுது. ஆமாங்க, ஐபிஎல்னாக்காக ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போன சண்டே வந்து பிசிசிஐ கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி யூஏஇ நடத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் இந்தியன் டீமை கிரிக்கெட் ஸ்டேடியம்லேயோ கிரவுண்ட்லேயோ எங்கேயுமே பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ வந்து ஐபிஎல் நடந்து நம்மளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகுது. இதை பார்த்து எந்தெந்த கிரவுண்டில் நடக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்ன கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் அண்ட் அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியம். துபாய் ஸ்டேடியம்ங்கிறது நம்ம சென்னை கிரவுண்டு மாதிரிங்க. 70 meters கிரவுண்டு, ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுற கிரவுண்டு. ஹீட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையோட டபுள் மடங்கு இருக்கும். அண்ட் அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியம் அதே மாதிரி ஒரு 70 meters கொஞ்சம் விட்டான கிரவுண்டு. அண்ட் பிச்சர்ஸ் எல்லாமே வந்து மொஹாலி மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்க்கு லைட்டாக உதவுற மாதிரி இருக்கும். அண்ட் ஷார்ஜா ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா 60 meters கிரவுண்டு தாங்க, இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி. இந்த மாதிரி சேவாக் 290 நடிச்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேடியம். கொஞ்சம் சின்ன ஸ்டேடியம்னாலும் சூப்பராக இருக்கும், மேட்சஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். இப்போ வந்து கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே ஹீட்டாக இருக்கிறதுனால பிச்சர்ஸ் எல்லாமே ஃப்ளாட் அண்ட் ட்ரையாக இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு நிறையவே உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம், பவுலிங்ஸ் பற்றி பார்க்கலாம். பவுலிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிச் வந்து ஸ்லோ பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ், ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸுக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜடேஜா, க்ரூனல் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி பவுலர்ஸ் ஏற்கனவே இவங்களை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த மாதிரி பிச்சர்ஸில் அவங்க அடிக்கிறது சும்மாவே அடிக்க முடியாது, இப்போது அடிக்கவே முடியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸ். லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு உதவுமா, ஸ்பின்னர்ஸ் பிச்சர் தான்றா, லெக் ஸ்பின்னர்ஸ் ஏன் உதவாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு உதவுறது கஷ்டம், பட் லெக் ஸ்பின்னர்ஸ்னாலே லக்கு தாங்க. லெக் ஸ்பின்னர்ஸ் போட்டாலே விக்கெட் விழுங்குறது கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். லெக் ஸ்பின்னர்ஸில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. வார்னே, கும்ப்ளேன்ற மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் லெக் ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. அவர்கள் வரிசையில் நம்ம யுஸ்வேந்தர் சஹல், இன்றைக்கி எங்கேஜ்மெண்ட் ஆன யுஸ்வேந்தர் சஹலும் ஆர்சிபிக்காக விளையாடுறாரு. அவரும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான், அவருக்கும் நிறைய விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரவுண்டு சின்னதாக இருந்தாலும் அவங்க லெக் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணும்போது டாப் எட்ஜ் வாங்கி நிறைய கேட்சஸ், நிறைய விக்கெட்ஸ் விழ வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங், பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் இந்த பிச் வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு கரெக்டாக பால் பேட்டில் வந்து நிறைய ரன்ஸ் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் ஆகும், லேட்டர் ஆஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் லோ ஸ்கோரிங் மேட்சஸ் ஆகும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, வேர்ல்டு கப் 2019 வேர்ல்டு கப் 2019லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் பார்த்தேன். போக 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 பிச்சர்ஸ் எல்லாமே யூஸ் ஆக பிச்சர்ஸ்லாம் ஸ்லோ ஆனதுனால எல்லா பவுலர்ஸும் நிறைய யூஸ் பண்ணதுனால பிச்சு வந்து ஸ்லோ பிச்சாக மாறி எல்லாருக்கும் லோ ஸ்கோரிங் மேட்சாக மாறிடுச்சு. இப்போ பேட்டிங்க்கு உதவுமா உதவாதான்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வந்து கோலி, வில்லியம்சன் இந்த மாதிரி கிளாசிக்கான பிளேயர்ஸ், டைமிங் ரிலே பண்ணி ஆடுற பிளேயர்ஸுக்கெலாம் இந்த பிச்சு கண்டிப்பாக உதவுங்க. இந்த பிச் அவங்களுக்கு எந்த டேமேஜும் பண்ணாது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பார்த்தாச்சு, பேட்டிங் பார்த்தாச்சு. அடுத்து என்னென்னா பிக் ஹிட்டர்ஸ். பிக் ஹிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்கிட்ட வந்து பொல்லார்ட், ரஸ்ஸல், மேக்ஸ்வெல், தோனி அந்த மாதிரி பெரிய பெரிய பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. ஏன்னா இந்த பிச்சு வந்து ஸ்லோவாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பிளேயர்ஸ். வேர்ல்டு லெவலில் எல்லா டோர்னமெண்ட்டும் ஆடிருக்காங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ், நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்ஸும் ஆடுறதுனால அவங்களுக்கு இந்த பிச்சு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால பிளேயர்ஸ் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து 10 double headers மேட்ச் இருக்குங்க. ஈவினிங் மேட்சஸ் 10 இருக்குது, 4 மணி மேட்ச். 4 மணி மேட்சுன்றது 3:30 ஆரம்பிக்க போகிறாங்க, 8 மணி மேட்சுன்றது 7:30 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3:30 அப்படிங்கிறது அங்கே ஓவர் ஹீட்டாக இருக்கும். அண்ட் பிளேயர்ஸ் வந்து 100% இல்லைங்க, 200% ஃபிட்டாக இருந்தால் தான் அந்த ஈவினிங் மேட்ச் ஆட முடியும். ஏன்னா வந்து யூஏஇயில் ஹீட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வின்டர் சீசன் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசனாக இருந்தாலும் ஹீட்டுங்கிறது துபாயில் எப்பயுமே இருக்குங்க. அண்ட் நீங்கள் பிச்சர்ஸில் டியூ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூ இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நைட் மேட்சஸ் தான் இருந்தாலும் 7:30 ஒரு 9:00 வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாலும் அதுக்கப்புறம் வேணால் டியூ வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 10-20% தான் டியூ இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து எப்பயுமே மழைனால நிற்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஹீட்னால பிளேயர்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபிட்டாக இருக்கணும், நிறைய ட்ரெயின் ஆவாங்க பிளேயர்ஸ். ஸோ அவங்களாம் வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐபிஎல் கண்டிஷன்ஸ் பற்றியும், பிச் கண்டிஷன்ஸ், பிச் அனாலிசிஸ், யார் யாருக்கெல்லாம் உதவும், யார் யாருக்கெல்லாம் உதவாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வர வர அடுத்து வந்து ஐபிஎல் இந்த டீம் 8 team அவங்களோட பிளேயிங் 11, அவங்களோட டீம் அனாலிசிஸ், அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்றத வர வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.